ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன பழங்கள்லாம் சாப்பிட்டா நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ நிறைய பழங்கள் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ மெயினாக இதில் வந்து ரொம்ப அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ்ன்றது ஷுவராக நடக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதுளை பழத்தை பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதுளை பழத்தை டெய்லி காலையில் சாப்பிட்ணும். உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, ப்ளஸ் இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கும் போதும் சரி, ரெண்டுத்துக்குமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1.5 hour வந்து கண்டிப்பாக பிரேக் இருக்கணும். எப்போயுமே வந்து ஃப்ரூட்ஸை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ இல்லை எதையும் எடுத்துக்கிட்டு அப்புறமா சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து ப்ராப்பராக இதுவாகாது, ஃப்ரூட்ஸ் வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். பட் நம்ம சாப்பிட்ற ஃபுட் அப்படி கிடையாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் மீல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. மாதுளை பழத்தை ஒரு மாதுளை பழம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ரெகுலராக நீங்கள் 40 days இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். இது ஒரு நாள் கூட ஸ்கிப் ஆகவே கூடாது. இது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் இந்த மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, பீரியட்ஸ் ப்ராப்பராக ஆகாதவங்க, நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். நீங்கள் இதை 40 days கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிறது, ப்ளஸ்னா பிம்பிள்னா இருக்கிறது பார்த்திங்கன்னா கொட்டலாம் க்யூர் ஆகும். இதில் வெயிட் லாஸ்ன்றது கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் 40 days ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.